இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கிடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவே சேனாதிராஜா செல்வம் அடைக்கலநாதன் எம் ஏ சுமந்திரன் எஸ் சிவமோகன் மற்றும் கோடீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கூட்டமைப்பினால் ஜனாதிபதிக்கு ஆறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன விடயம் சட்ட ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்பதுடன் இது தமிழ் தேசிய பிரச்சனையான தொடர்பு விடயம் என்பதனால் இது அரசியல் ரீதியாக எதிர்நோக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தம் முடிவடைந்து ஒன்பது வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை மனிதாபிமானவற்றது என்பதுடன் அப்பொழுதே அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருந்தால் தற்போது தண்டனை காலம் நிறைவேறி விடுதலையாக இருப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு புதிய சட்டம் மூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதுடன் இந்த புதிய சட்டத்தில் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் சாட்சியாக முடியாதெனவும் இந்த சூழலில் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னைய அரசாங்கத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய பன்னிரெண்டாயிரம் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளை தொடர்ந்தும் சிறையில் அடைத்து வைத்துள்ளது நியாயமற்றது எனவும் இன்றைய சந்திப்பின் போது ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிறை கைதிகள் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து போராட்டங்கள் நடத்தியமை தமது வேண்டுகோளுக்கு இந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டமையும் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பலவித போராட்டங்கள் நடத்தி வருகின்றமை என்பன தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதிகள் தமிழர்களாக இருக்கின்றமை அவர்களது விடுதலை தொடர்பில் அரசின் கவனக்குறைபாட்டுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தமிழ் மக்கள் கருதுவதாகவும் இது நல்லிணக்கத்துக்கு பாதகமானது எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வலியுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றை கேட்டிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அடுத்த வாரம் அளவில் பிரதமர் சட்டம அதிபர் ஆகியோரோடு கலந்துரையாடி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது